உபாகமம் முப்பத்தி மூன்று பதினொன்று கர்த்தாவே அவன் சம்பத்தை ஆசிர்வதித்து அவன் கை கிரியின் மேல் பிரியமாயிரும் இந்த இடத்தில் தேவனுடைய மனுஷனாகிய மோசே தான் மரணமுடைய முன்னே இஸ்ரேவேல் புத்தரை ஆசிர்வதித்த ஆசிர்வாதமாவது என்று முதல் வசனத்தில் சொல்லுகிறதை பார்க்கிறோம் அவனுடைய சம்பத்தை ஆசிர்வதித்து அம்மாலே நம்முடைய வாழ்க்கையில் திரளான செல்வம் நமக்கு ஆசிர்வாதம் அல்ல நாம் பெற்றிருக்கிற கொஞ்சமும் நமக்கு திருப்தி அளிக்கக்கூடிய விதத்தில் காணப்படுவதே ஆசிர்வாதம் தேவன் கொடுக்கிற ஆசிர்வாதத்தோடு வேதனையை கூட்ட மாட்டார் அநேக வேளைகளில் தங்களுடைய வாழ்க்கையில் திரளானவைகளை சேர்த்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற மனநிலை பொதுவாக கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் இருக்கிறதை பார்க்கிறோம் எல்லாரிலும் இருக்கிறது முக்கியமாக கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் கூட இருக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம் ஆனாலும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒன்று நம்முடைய சம்பத்து அது நமக்கு பிரயோஜனமான விதத்தில் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு திருப்தியான விதத்தில் அதை நாம் கொண்டிருப்பதும் கையாளுவதும் ஆண்டவருடைய ஆசிர்வாதமாகும் ஆகவே நாம் அதிகமாய் பெற்றிருக்க வேண்டும் என்பதை கொண்டிருக்கிற நோக்கத்தோடு அல்லாமல் கொண்டிருப்பதில் திருப்தியாக இருப்பது அவன் கை கிரியின் மேல் பிரியமாயிரும் அவதமான மக்களின் மனநிலை கத்தருக்கு பிரியமானதைச் செய்யவும் அவருக்கு ஏற்றதை சிந்திக்கவும் காணப்படும் என்பதில் சந்தேகமில்லை அந்த ஒரு அர்ப்பணிப்போடும் தேவனுடைய ஆசீர்வாதத்தோடும் செய்யும்படியான அவர்களுடைய கையின் செயல்பாடுகள் கிரியைகள் பிரியமாக பிரியமாயிருக்கும் இவை எல்லாவற்றும் பார்க்கும்படியான ஒரு தோற்றம் என்ன அவன் அவனுடைய வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமான விதத்தில் பெற்றிருக்கிற சம்பத்தையும் ஆண்டவருக்கு பிரியமான விதத்தில் செலவிடுகிறவனாகவும் அவருக்கு ஏற்ற விதத்தில் அனுபவிக்கிறவனாகவும் வாழுகிற ஒரு மனிதனின் கையின் கிரியைகள் கூட தேவனுக்கு உகந்ததாகவே இருக்கும் ஏனென்று கேட்டால் நாம் எதை செய்தாலும் ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்கென்று செய்யும்படியாக வேதம் நமக்கு போதிக்கிறது இந்த உலகத்தில் நாம் பெற்றிருக்கிற அனைத்துமே கூட தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு உபயோகப்படுத்தப்பட வேண்டுமே ஒழிய நாம் வெறுமையாக அதில் திருப்தி அடைந்து அதை அனுபவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு செய்வதல்ல இது மெய்யான ஆசிர்வாதம் என்பது கொண்டிருக்கிறவைகளில் திருப்தி அடைந்து போதுமென்ற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம் நன்றி